ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமில் இந்தியன் நேவி இந்திய இருந்து டென்த்து முடித்தவங்களுக்கு ஒரு பர்னன்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதாவது சைலஸ் ஃபார் மெட்ரிக் ரெக்ரூட் எம்ஆர் ஸோ சைலஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சைலஸ் ஃபார் மெட்ரிக் ரெக்ரூட் எம்ஆர் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான பேட்ச் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பர்னன்ட் போஸ்டிங்ல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ பன்னெண்டு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் மாதம் மாதம் வந்து உதவி தொகை சைஃபன் வந்து பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பர்மனண்ட் போஸ்ட்டிங்கில் ஒர்க் பண்ணுவீங்க பர்மனன்ட் போஸ்டிங்கில் பேசிக் சாலரி பார்த்திங்கனா தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரொமோஷன் கிடைச்சா நீங்கள் ஒன் லேக் வரையும் ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த்து சேலரி சரிங்களா இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஸோ கல்யாணமாகாத ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் முந்நூறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அவங்க ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சியை வந்து அவங்க ஒதுக்கியிருப்பாங்க அப்போ தமிழ்நாடுக்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சியை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஸோ அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஸ்டீஃபர்ட் ஹைஜினிஸ்ட் சரிங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ஷிப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா செஃப்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வந்து உணவை தயாரிப்பார் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அவர் வந்து உணவை தயாரிப்பார் இதுதான் அவருடைய வேலை சரிங்களா ஸோ ஸ்டீஃபர்டுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் தயாரித்த உணவை வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அவர் வந்து பரிமாறுவார் சரிங்களா தே உட் பி ரெக்வய்ட் டு சர்வ் ஃபுட் இன் தி ஆஃபீஸர்ஸ் மேஸ் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து ஹைஜினிஸ்ட் ஸோ ஹைஜின்னா வந்து க்ளீனாக இருக்கும் அதாவது க்ளீனாக இருக்கிறது தான் ஹைஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் ஹைஜினிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க இவருக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் ஷவர் ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி இட இடங்களில் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து இவருக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுக்கு எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுக்கல ஓகேங்களா ஸோ இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ சேலரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் மாதம் மாதம் பதினாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுத்துருவாங்க சரிங்களா ஒன்ஸ் வந்து ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனன்ட் போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் இயர்ன் பண்ணலாம் பர் மந்த் சேலரி சரிங்களா ஸோ அதுக்கடுத்து ஒன்ஸ் ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன் லேக் வரையும் இவர்ன் பண்ணலாம் ஸோ அது போக டிஏ ஒரு சில அலவன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் அதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸோ அதுக்கடுத்து மெசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் சரிங்களா ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும் ஸோ அதுக்கான செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன சிலபஸில் வந்து கொஷின்ஸை கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஸோ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இதுக்கான சிலபஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவர்மெண்ட் டாட் இன் சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்து முப்பது நிமிஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பரும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இங்கே எஜுகேஷன் லெவலில் தான் கொஷின் இருக்கும் அதை வந்து இங்கே தெளிவாக காட்டியிருக்காங்க தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் வில் பி ஆஃப் டென்த் லெவல் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷத்தில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் சரிங்களா அது போக இருபது ஸ்குவர்ஸ் பத்து புஷ் அப்ஸை வந்து நீங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லுவாங்க செஸ்ட்டோடைய மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ ஐ சைட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸ்பெக்ஸ் போடாதவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஸ்பெக்ஸ் வியர் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸ்பெக்ஸ் வியர் பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேருமே எலிஜிபிள் ஓகேங்களா வித்தவுட் கிளாஸஸ் வித் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஐசைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சார் அடுத்து பார்த்திங்கனா பாடி பார்ட்டில் எந்த ஒரு டேட்டவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பர்மனன்ட் டேட்டும் உங்களுடைய பாடி பார்ட்டில் இருக்கக்கூடாது இன்னர் பாடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இந்த மூணு ப்ராசஸில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ ஸோ தான் வந்து ட்ரைனிங்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பன்னெண்டு வாரத்துக்கு வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் செல்கால சரிங்களா ஸோ மெரிட் லிஸ்ட்டாக அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாமில் யார் வந்து குவாலிஃபை ஆனவங்களோ அதாவது ரிட்டன் எக்ஸாமில் யார் குவாலிஃபை ஆனவங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா சரி இப்போ அவுட் டு அப்ளைனு பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் சரிங்களா ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் நவம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணதில் ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இங்கே பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் அதை அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணதில் ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் ரெண்டு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்